அனைவருக்கும் வணக்கம். இன்றைய மாலை வேளையில் செயின்ட் ஆண்டனி சித்தா மெடிக்கல் சென்டர், செயின்ட் ஆண்டனி சித்தா மெடிக்கல் யூடியூப் சேனல் மூலமாக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். காலையில் வெயில், மாலையில் மழை. காலையில் வெயில், மாலையில் மழை. தட்பவெப்ப நிலை மாறுது, உடல்நிலை மாறுது. வெயிலாக இருக்குங்கிட்டு நிறைய பேர் செய்கிறாங்க. இப்போ ஜூஸ் ஐட்டங்கள், குளிர்ந்த பானங்கள், மோர்கள், தயிர்கள், இதெல்லாம் எடுத்து குடிச்சிடறாங்க. மாலையிலேயே தும்மல், சைனஸ், இருமல், காய்ச்சல், தலைவலி, ஒரே தலைவலி கேஸ் நிறைய ஆகி போச்சுக்கோ. எங்கே பார்த்தாலும் ஒரே அழுத்தம், டார்ச்சர், நிறைய டார்ச்சர். வேலையினுடைய பழு டார்ச்சர், பிள்ளையினுடைய டார்ச்சர், ஹஸ்பண்டுள்ள சண்டை சச்சரவு, குழப்பம், மனக்குழப்பம், மனநோய் மாதிரி உடம்பெல்லாம். ஒரு காலையில் ஒரு உடம்பு மாறுது, சாயங்காலம் உடம்பு தன்னால் மாறி போயிடுது அணியின் மாதிரி. அப்போ என்ன ஆகும், உடல்நிலை சரியே இல்லாமல் கண் பார்வை மங்கள் ஆகுது. மாலையிலே 6 மணிக்கு மேலே சில பேர் இருக்குது, அதை கூட சொல்கிறாங்க டாக்டர். சாயந்தரங்களில் கண் பார்வை மங்களாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதற்கு சத்துக்குறோம், விட்டமின் ஏ டெஃபிஷியன்சி இருக்கா பார்க்குறோம். அடுத்தால மாலையில் இருமல், தும்மல், தலைவலி, சைனஸு, நெத்தியில் நீர் கோர்த்துருக்க மாதிரி தெரியும். அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம், ஸ்கேன் எடுத்து பார்க்குறோம், எக்ஸ்ரே எடுத்து பார்க்குறோம், மேற்கொண்டு பிளட் டெஸ்டில் ஈசோனோஃபில் கவுண்டர் கண்டுபிடிப்போம். இந்த மாதிரி பரிசீலனை செய்து தான் மருந்துகளை நம்முடைய ஆன்டிபயோட்டிக்ஸ்லேயே கொடுத்துடும். அதனால் இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நோய்களும் மாறுது. காலையில் நல்லாயிருக்கு, நைட்டுக்கு படுக்கையில் விந்து போயிடுது. காலையில் நல்லாயிருக்கு, பெண்களுக்கு நைட்டு நேரங்கள் வெள்ளப்படுது, ஆண்களுக்கு வெள்ளப்படுது, பெண்களுக்கு வெள்ளப்படுது. ஒரே எரிச்சல், யூரின் போடத்தில் எரிச்சலாக இருக்குது. உறுப்பில் எரிச்சல், யூரின் போடத்தில் எரிச்சல், வெள்ளைப்படுதல், முதுகு வலி, வெள்ளைப்பட்ட முதுகு வலி வந்துடும் ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே. அது ஒரு சைன்ஸ் அண்ட் சிம்டம் மாதிரி, பலகீனத்தினுடைய சிம்டம். உடம்பு ஹீட்டு, சூடு, அந்த பிறப்புறுப்பில் ஒரு அடிப்பு, எரிச்சல், தன்னறியாமல் சில பேர் சொல்லுவாங்க, தன்னறியாமலே. அதுவும் ஒரு வகையான ஒரு நோய் தான். என்ன நோய்னா, அந்த வெள்ளப்படுறது உள்ளுக்குள்ள பூச்சி போயிடும் பெண்களுக்கு. ட்ரைகோமோனஸ் வெஜினாலிசன் கிருமி வந்து மைக்ரோஸ் எக்ஸாமினேஷன் பண்ணி பார்த்தோம்னா உள்ளுக்குள்ளே போய் உள்ளுக்கு உட்காந்துருது. உட்காந்து தனக்கு அறியாமல் சில சில ஆண்களை பெண்கள், பெண்களுக்கு வெள்ளைப்படுது மாதிரி ஆண்களுக்கு படுக்கையில் விந்து போகும், சிறுநீர்லேயும் போகும். அப்போ பெண்கள் தன்னை அறியாமலே சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அந்த பரப்பொறுப்பில் அரிப்பு வருது டாக்டர், யூரின் முகம் எரிச்சல் இருக்குது, எல்லாம் இந்த கிளைமேட்டு. அடுத்தால இன்ஃபெக்ஷன், இன்ஃபெக்ஷன் ஆக காரணம் வந்து கிளைமேட்டுடைய மாற்றுதலாக கூட இன்ஃபெக்ஷன் ஆகிடும். தண்ணி நிறைய குடிக்காதவங்க, யூரின் போடத்தில் காமர் பாத்ரூம் அதிகமாக போயிட்டு இருந்தா, உடம்பு சூடு, ஒரே மன அழுத்தம், ஒவ்வொரு அழுத்தம், ஒரே தலைவலி. அந்த பணம் கட்டணும், இது பணம் கட்டணும், அது ஒரு தலைவலியாக போயிடுது. அது ஒரு நோய், ஒரு தலைவலி மாத்திரை வாங்கி போடுறாங்க, அது சைடு எஃபெக்டாக கிட்னி போயிடும். தன்னால் தலைவலி மாத்திரை போட்டாலே கிட்னி ஃபெயிலியர். விக்ஸிக்ஸை தேய்ச்சி பாப்பா பிள்ளை ஒன்றும் எடுக்கூடாது. நைட்டுக்கு சென்ட்ரஸிங் போடலாமா, டோலா போடலாமா போட்டு அது கிட்னி தானாக போயிடும். திரும்ப கிட்னி ஃபெயிலியராக திரும்ப அடுத்தால வரும் ஒவ்வொரு கேஸும். அப்படி தான் கேஸ் வருது கிட்னி ஃபெயிலியரோட. அப்போ கிளைமேட்டு மாற்றுறதுனால என்ன நோய்களாக வருது பாருங்க. என்னென்னா சொன்ன, சைனஸ், ஆஸ்துமா, தலைவலி, தும்மல், இருமல், எல்லாம் இருமல் வருது. அதில் நாட்பட்ட இருமல், அக்யூட் ப்ராங்கடிஸ், க்ரானிக் ப்ராங்கடிசிஸ், அக்யூட் ப்ராங்கடிசிஸ், க்ரானிக் ப்ராங்கடிஸ், அப்புறம் வீசிங், ஆஸ்துமா, அப்புறம் சைனசைட்டிஸ். ஈசோனோஃபில் பிளட்டில் ரத்த பரிசோதனை பண்ணி பார்த்தோம்னா, டிசிடிசிஎஸ்ஆர் ஹெச்வியில் பார்த்தோம்னா, அது பிளட்டில் ஈசோனோஃபில் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஆள் வரதை பார்த்தோம், இல்லை முடிக்க முடிய பார்த்தோம் பண்ண முடியாது. எல்லாம் பரிசோதனை தான், ஸ்கேனு, பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்து, யூரினில் பூச்சி இருக்காமல் பார்க்குறோம், யூரினில் பசல்ஸ் எப்படி இருக்குது, யூரினில் ஏதாவது கிருமி இருக்காமல் பார்க்குறோம், பார்த்து தான் மருந்துகளை கொடுக்குறோம். சைடு எஃபெக்ட்லாம் மருந்து. ஆண்டனி சித்தா மெடிக்கல் சென்டர் பொறுத்தவரை தாய்ப்பாலுக்கு நிகரான மருந்து, சென்னை கோடம்பாக்கம். நம்ம மருந்தில் சரியாகலாம், வெளியே எங்கே போனாலும் சரியாகாது, யாருக்கும் குழந்தையும் வராது. நம்ம மருந்தில் குழந்தை உண்டானா உண்டானபடி, வெளியே போய் எங்கே போய் தலைகளை உண்டாக கூட செயற்கை குழந்தை வரும். ஒவ்வொரு செயற்கை குழந்தையிலும் கொரோனா குழந்தை மாதிரி இருக்கும், மூக்கு முடியெல்லாம் கொரோனா மாதிரியே முடிக்கும் பார்க்குறது. அந்த கொரோனா பூச்சி உருண்டு வருது பாருங்க, மூக்கு கொரோனா மூக்கு, கண் கொரோனா கண்ணு, பார்க்குற பார்வை கொரோனா பார்வை அப்படியே வரும். அப்போ அது குழந்தை பேர் என்ன, கொரோனா குழந்தை. கண்ணு வட்டக்கண மாதிரி இருக்கும், பெரிய உருண்டை கண் மாதிரி. அந்த கண் என்ன செய்யுது, அந்த உருண்டையாக இருக்கு பார்த்தீங்களா, அந்த கொரோனா கிருமி அதே மாதிரி தான் கண் இருக்கும். ஏன்னா செயற்கையில் அந்த குழந்தை
இயற்கையான குழந்தை கிடையாது. மூக்கு பாருங்க, மூக்கு படப்பா இருக்கும் சொல்லுறது, அதுவும் செயற்கை குழந்தை தான். இயற்கை குழந்தைன்னா அழகா ரோஸ் கலர்ல அழகா தமிழ் அந்த குழந்தை, அருமையா ரோஸ் கலர்ல அழகா இருக்கும், ஜவப்பா இருக்கும். இந்த ரோஸ் கலர்ல தங்க கலர் மின்னும் கண்கள், ஒவ்வொரு கண்களும் அப்படி அழகா இருக்கு. நம்முடைய ஆஞ்சநேயர் சார் குழந்தைகள் என்னை மாதிரி கூட சில குழந்தைகள் கண்ணத்துல குடி விடுது, சில குழந்தைகளுக்கு முகத்துல அப்படி அழகு, ஒரு ஐஸ்வர்யம். ஆண்டனி சாலையில் பிறந்த குழந்தை எல்லாத்துக்கும் ஐஸ்வர்யம் தான். ஆயுட்காலம் அதிகம், செயற்கை குழந்தைகளுக்கு ஆயுட்காலம் குறவு. கை ஒரு மாதிரி இருக்கும், கால் ஒரு மாதிரி இருக்கும், கண் ஒரு மாதிரி இருக்கும், மூக்கு ஒரு படப்பா இருக்கும், அது பிறகு ஆர்கன்கள்லாம் டெவலப் ஆகாது மேஜரான பிறகு சரியான முறையில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும். அதெல்லாம் செயற்கை குழந்தைகளுடைய பிரச்சனைகள். ஆனால் இயற்கை குழந்தைகள் அழகா வயசுக்கு வர வேண்டிய வயசு வந்துடும், திருமணம் செய்ய வேண்டிய வயசு திருமணம் நடந்துடும். பிள்ளைகளுக்கு குழந்தை உண்டாக்குறது தன்னால் குழந்தை, நம்மளோட மருந்து எடுத்த பெறக்கூடிய பெண் குழந்தைகள் பின்னால அவர்கள் படித்த பிறகு வேலையில் சேர்ந்த பிறகு அவர்கள் திருமணம் முடித்த பிறகு இயற்கையான ஒரு ஆணோ பெண்ணோ குழந்தை உண்டாயிரும். ஆனால் செயற்கை குழந்தைகளுக்கு பெண் குழந்தைகளுக்கு வாழ்க்கை முழுவதும் கஷ்டம். கண்ணு முடிவு சரியிருக்காது, மூக்கு முடி சரியிருக்காது, முடி உதிரும், காது விருன்னு கேட்கும், கை இப்படி கடக்கடக்கடன் சவுண்டு கேட்கும், ரொமட்டாய்ட் ஆர்த்திட்டு சொந்தோம், சைடு பார்வையிடு பாவாங்கள ஒத்துக்கணும் வச்சுட்டு, அது செயற்கை குழந்தை தான். இயற்கையும் செயற்கை வித்தியாசம் தெரிஞ்சுங்க. இயற்கையை வந்து இயற்கையில் மழை விழுது, மழையை விழுறது வந்து மறந்து ஊசி போட்டு மழை வர வைக்க முடியுமா சொல்லுங்க? ஆ மேகம் மேகங்கள் ஒன்று ஒன்று உரசி ஒரு இயற்கையான மழை இல்லை. செயற்கையில் ரெண்டு ஒரு மருந்து இங்கேருந்து வேளாடி போட்டு ஒரு நாலு சேர்க்க ஊசி மருந்து மேலே ஏற்றி விட்டு அப்போ அது கெமிக்கல் மழை, அந்த மழையில் நடந்தோம்னா சோரியாசி வந்துடும். ஆனால் இயற்கை, இயற்கைன்னு என்ன, செயற்கைனா என்ன, கடல், மழை, புயல், நிலநடுக்கம், இதெல்லாம் கடவுளுக்கு உட்பட்டது. அந்த இயற்கையுடைய செல்வத்துக்கு உட்பட்டு தான் ஆண்டனி சித்தா சாலை இருக்கக்கூடிய குழந்தைகள், ஒவ்வொரு குழந்தை அழகா அறிவான குழந்தை, அறிவு அவ்வளோ அறிவு. குழந்தை கலரை பார்த்தோம், ஒரு குழந்தை கலரு, ஐயோ எனக்கு நானே கண்ணு போட்டு மாறாயிருந்து நானே திருஷ்டி சுத்திட்டேன். குழந்தைகளுக்கு என்ன செய்ய முடியும், நம்மளோட வர குழந்தைகள் அப்படி அழகா இருக்கும், ஆயுட்காலம் அதிகமாக இருக்கும், படிப்புலையும் தார்மார் நல்லா படிக்கும். ஆனால் சேர்க்க குழந்தை பாருங்க, டியூஷனாக படிச்சுக்கிடணும், அதில் பேரண்ட்ஸே காலியாயிருவாங்க கொஞ்ச நாளில். அப்போ என்ன அர்த்தம், இயற்கை செல்வங்கள் செயற்கை செல்வம், இயற்கையில் வரக்கூடிய செல்வங்கள், மழையினால் விவசாயம், விவசாயத்தினால பலன் கிடைக்குது, அதே செயற்கையினால வர்றது என்னது நோய்கள் வந்தது தான் மிச்சம். அப்போ இவ்வாறு இருக்கும்போது ஒவ்வொரு குழந்தைகளை உருவாக்குறதுக்கு ஆண்களுக்கு உயிரணுக்கள் இல்லையா? நான் இருக்கேன் தாம்பத்திய உறவில் ஈடுபட முடியலையா? ஆண்டனி வைத்தியசாலை இருக்கு. நீண்ட நேரம் உடல் உருப்பட முடியலையா? ஆண்டனி சாலை இருக்கு. பெண்களுக்கு கர்ப்பப்பை கட்டியா? ஆண்டனி சாலை இருக்கு. நீர் கட்டியா? எல்லாருக்கும் மருந்து. ஏதாவது செயற்கையில போனோம்னா ஆப்ரேஷன், ஆப்ரேஷன் சக்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சக்சஸ்ல நிறுத்தம் அங்கே முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். கதை முடிஞ்சு கொஞ்ச நாள் அழைச்சு போயிடும். ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை பிறக்கும், குழந்தை பிறக்கும் தாய் ஒரு மாதிரி கிழவி மாதிரி ஆயிடும், மார்பு சுருங்கிடும், அடுத்தால கண் ஒரு மாதிரி ஆடு முழிக்கும், மூக்கு ஒரு மாதிரி புடைக்கும், முடி உதிரும், முதுகு வலி வரும், தொப்பை பெரிய தொப்பை பண்ணிட்டு மாதிரி இருக்கும் பண்ணல. அதெல்லாம் என்னது ஆஃப்டர் டெலிவரியான பிறகு வரக்கூடிய பிரச்சனைகள். இயற்கையினுடைய அரவணைப்பு, கணவன் மனைவி ரெண்டு பேரும் அழகா மாமா தான் டெலிவரி செய்து செக்ஸ் பண்ணி அது மாதவிடா வந்து பாலோட நடந்து ஒழுங்காக சேர்ந்து அழகான குழந்தை. ஆண்டனி சாலை ஆண்களுக்கு உயிரணுக்கள் இல்லையா? பெண்களுக்கு கர்ப்பப்பை கோளாறுங்களா? 14/15 அக்பராபாத் ரெண்டாவது தெரு கோடம்பாக்கம் சென்னை 24 கோடம்பாக்கம் ரயில் நிலையத்தில் ராகவேந்திரா கல்யாணம் விண்புறம் கோயம்பேட்டை இருந்து மீனாட்சி காலேஜ் பஸ் ஸ்டாப்ல இறங்கிட்டு மழை புயல் வெள்ளம் வந்தோம், வெள்ளத்தோடு வெள்ளமா வந்தோம், எல்லாரும் வெள்ளத்தோடு வெள்ளமா உள்ள வந்தாங்க, தண்ணியும் வந்துச்சு, அதுக்குள்ள தண்ணி கடையில் ஆட்களும் வந்துச்சு. அதுல காலப்படாங்க உலகமே அழிந்தா கூட ஆண்டனி சாலை என்றைக்குமே தலை நிமிர்ந்து ஆண்டனுடைய இறக்கத்தினாலும் அந்தனையாருடைய வல்லமையினாலும் வர்றவங்களுக்கு வீழ்ச்சி என்ற பேச்சுக்கு இடமில்லை என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.